ஹாய் மேடம். ஹலோ சார். என்ன மேடம் பின்னாடி இவ்வளவு மிஷின்ஸ் வச்சிருக்கீங்க? இது ஃபுல்லுமே கிரைண்டர்ஸ்ங்க. என்னது இவ்வளவு ஃபுல்ல கிரைண்டரா? இவ்வளவு லம்பர்ஸா இருக்கு? ஆமாங்க, இது ஃபுல்லா கமர்ஷியல் கிரைண்டருங்க. நீங்க வீட்ல சின்ன சின்ன கிரைண்டர் பாத்திருப்பீங்கல்ல? ஆமா, இது ஃபுல்லுமே கமர்ஷியலுக்கு பயன்படுற பெரிய கிரைண்டருங்க. கமர்ஷியல்னா என்னது மேடம்? சார், கமர்ஷியல்னா பாத்தீங்கன்னா ஹோட்டலுக்கு, ரெஸ்டாரண்ட்டுக்கு, கல்யாண மண்டபத்துக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல, பெரிய பெரிய சைஸ். ஆமா, அதாவது அளவு பெருசா இருக்கும், நம்ம நிறைய மாவு அரைச்சுக்கலாம், அதுக்கு தேவைப்படுற கிரைண்டர்ஸ் தான் இதெல்லாமே. ஓகே, ஆக்சுவலி எல்லாம் துரு பிடிக்குமா? அப்படி எல்லாம் இல்லைங்க. இங்க பாருங்க, இது ஃபுல்லுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஒரு துரு தொந்தரவும் கிடையாது. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம், 18 மணி நேரம் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி புழங்கிக்கலாம். ஒரு துருவும் இல்லைங்க பாருங்க. நல்ல ஸ்டீல், ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே மேடம், இப்ப நம்ம வீட்ல அரைப்போம் மாவலாம். ஆமாங்க, ஆக்சுவலி அதுல வந்து டைம் ஆகும் நம்ம அரைக்கிறதுக்கு. இதுல எப்படி, அதே சேம் தானா? இல்லைங்க, சேமே கிடையாது. அது வேற, இது வேற. இது அளவும் பெருசு. இதுல இருக்கிற ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாமே நல்ல ஹெவியான இதுதான், ஸ்ட்ராங்கான இதுதான். மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா பவர் 1 HP மோட்டர், 2 HP மோட்டர்னு வந்துட்டே இருக்கும். நீங்க அதனால வந்து ஒரு அரை மணி நேரத்துல 5 கிலோ அரிசி, 1 கிலோ உளுந்து, அரை மணி நேரம் மிஞ்சி போனா 35 நிமிஷத்துல நீங்க அரைச்சு எடுத்துடலாம். ஓ, ஆக்சுவலி மேடம் இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீட்டுல மோட்டர் போயிருதுன்றாங்க. மோட்டருக்கு வாரண்டி இருக்கு உங்கள்ட்ட? கண்டிப்பா இருக்கு. நம்மகிட்ட 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியா? ஆமாங்க. அப்ப ஆக்சுவலி இப்ப அந்த 1 இயர்ல பாத்தீங்கன்னா மோட்டர் ப்ராப்ளம் வச்சு எடுத்து குத்தீங்கன்னா புது மோட்டர் தந்துருங்களா? கண்டிப்பா. டெக்னிக்கல் இஷ்யூ எதுவா இருந்தாலும் உங்களுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். சரி, ஓகே மேடம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஹோட்டல்ஸ்க்கு தான் வந்து நீங்க கிரைண்டர்லாம் இது பண்ணிடுறீங்க. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீட்ல இந்த மாவு அரைச்சலாம் விப்பாங்க. கண்டிப்பா. அவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு கிரைண்டர் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. நம்ம கிட்ட இந்த மாதிரி பெரிய கிரைண்டர் வந்து ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்கு இருக்க மாதிரி, ஒரு மாவு பிசினஸ், ஒரு லேடிஸ் வீட்ல ஒரு நாளைக்கு ஒரு 500 அந்த மாதிரி கன்சியூம் இது பண்ணணும், சேல்ஸ் பண்ணணும், நம்மளுக்கு ஒரு இன்கம் வேணும்னாலும் அதுக்கு தகுந்த கிரைண்டரும் நம்மகிட்ட இருக்கு. வாங்க, நான் உள்ள இருக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. என்ன மேடம் இவ்வளவு கிரைண்டர் இருக்கு? ஆமா, இது ஃபுல்லுமே ஒரு நார்மலா லேடிஸ் வந்து ஒரு பிசினஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரியான கிரைண்டர்ஸ் தான் இதெல்லாமே. ஓ, ஆக்சுவலி மேடம் இப்ப எவ்வளவு கெபாசிட்டியில மாவு போடலாம்? சார், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வீட்டில் லேடிஸ் ஆட்டி கொடுக்கறக்கு ஒரு 20 லிட்டர் கிரைண்டர் இருந்தால் போதுங்க. ஒரு நாளுக்கு உண்டான மாவு எல்லாமே அரைச்சி தாராளமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாங்க. 20 லிட்டர் கிரைண்டரில் நீங்கள் வந்து 10 கிலோ அரிசி ஒரே தாட்டி போடலாம். அதே மாதிரி 3 கிலோ உளுந்து ஒரே தாட்டி போடலாம். இந்த 10 கிலோ அரிசியும் 3 கிலோ உளுந்தும் அரைக்கிறதுக்கு ஒரு மிஞ்சி போனால் 45 நிமிஷம் தான் ஆகும் உங்களுக்கு இந்த கிரைண்டரில். ஓகே மேடம், எனக்கு ஒரே டவுட்டு. ஆக்சுவலி இப்போ நிறைய பேர் வீட்டில் வாங்குறாங்களா, எனக்கு சிங்கிள் ஃபேஸ் தான் வேணும்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் 3 ஃபேஸ் தானே வச்சுருக்கீங்க, எப்படி? எங்க அப்படியெல்லாம் இல்லைங்க. நம்மகிட்ட சிங்கிள் ஃபேஸும் இருக்கு, 3 ஃபேஸும் இருக்கு. அப் டு 2 HP பவர் வரைக்கும் உங்களுக்கு 3 ஃபேஸும் அவைலபிள், சிங்கிள் ஃபேஸும் அவைலபிள். ஸோ கஸ்டமர் சாய்ஸ் தான். அவங்க சிங்கிள் கேட்டா சிங்கிள் கொடுக்கலாம், 3 ஃபேஸ் கேட்டா 3 ஃபேஸ் கொடுக்கலாங்க. எல்லாம் ஓகே மேடம். ஆக்சுவலி இப்போ ப்ரைஸ் தானே மெயின், இப்போ கஸ்டமருக்கு எல்லாம் ப்ரைஸ் தானே. ஆக்சுவலி ப்ரைஸ் எவ்வளோ இருக்கு உங்கள்கிட்ட? சார், நம்ம இது ஸ்டார்டிங் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 28,000 ஸ்டார்ட் ஆகுதுங்க சார். ஓ, ஆமாம். அப்போ கெப்பாசிட்டி மாற 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 உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்சஸ் மாறிட்டு வருங்க சார். ஓ, ஓகே. நம்மளது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி வித் அஃபோர்டபுள் ப்ரைஸ். அப்படின்னா எல்லாமே நல்ல இந்த சூப்பர் குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, மோட்டரு எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. ஆனால் ஒரு சாதாரண ஆளும் ஆக்சஸ் பண்ற ரேட்ல தான் இருக்கு நம்மகிட்ட. மாவு வரைக்கும் அந்த மாவு வலிச்சு எடுக்கிறதுக்கு 1 hour 1.5 hour ஆயிரும். கண்டிப்பா. இந்த மிஷின் ரொம்ப பெருசா இருக்கு, எப்படி 2 hour ஆகுமா ஆகாதா? கையில் எடுக்கணுங்கிற பயமே வேணாம், ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து சாச்சுக்கலாம் இந்த மிஷினை. எப்படின்னு காமிக்கிறேன், இங்கே வாங்க. இங்கே லாக் இருக்கா? ஆமாம். இந்த லாக் எடுக்கிறீங்களா? ஓ, இந்த ஒரு லாக் எடுக்கிறீங்களா? ஓகே. அப்புறம் இப்படியே சாய்க்கிறீங்க, சாய்க்கிறீங்களா? இவ்வளோ கிலோ சாய்தா? ஆமாம், சாய்கிறா. இங்கே ஒரு லாக் இருக்குதா, இதை வந்து நீங்கள் லாக் போட்டுறீங்க. அவ்வளோதான், இதுதான், இவ்வளவே தான். கீழே ஒரு பாத்திரம் வைக்கிறீங்க, வழிஞ்சு வருது. இந்த கல்லு கில்லு எதுவுமே கீழே விழாது, பயப்படவே வேணாம். ஓ, சிம்பிளா வீட்டுல நம்ம லேடிஸே பண்ணலாம். ஆமா, கண்டிப்பா. அதுக்கு தான் இது, இந்த சின்ன இந்த 20 லிட்டர் கிரைண்டர்ல ஒரு வீட்டுல லேடிஸ் பிசினஸ் பண்றதுக்காகவே இதெல்லாம் டிசைன் பண்றது. ஓ, சூப்பர் மேடம். ஆமா, நீங்க வந்து இந்த மாவெல்லாம் போனதுக்கு அப்புறம் கிளீனிங் வந்து பக்கா ஈஸி. சும்மா தண்ணி 2 மக வந்து பிடிச்சி உள்ள ஊத்துறோமா, ஊத்தி ஒரு கையை விட்டு ஒரு அலாச அலாசி அந்த தண்ணியை எடுத்து மாவு கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இதே சேம் எப்படி நிமித்தணும், இந்த லாக்கை எடுக்கிறோம், எடுக்கிறோமா, இதை நிமித்துறோமா, நிமித்திட்டோமா, இது லாக் போடுறோமா, மறுபடியும் இந்த செயின் எடுத்து மாத்திடணும். அவ்வளோதான், அவ்வளவேதான்.
இது மாவு ஆட்ட ஆட்ட உங்களுக்கு குப்பை விழுந்துரும் செய்யும், ஏதாவது பூச்சி புட்டு விழுந்துருங்கிற பயமே வேண்டாம். இதுக்கு மூடியோடவே நம்ம குடுக்கறோம். மூடி இருக்கா? ஆமா, இதுதான் அதோட மூடி. ஓ, actually நம்ம மிக்ஸ்ல பிளாஸ்டிக்ல வரும், இது சில்வர்ல தரீங்களா? ஆமா, இது சார் நம்ம இது ஃபுல்லுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலிங்ஸ்ல, அதுல எதில்ல நம்ம எதுக்கு தேவையில்லாம பிளாஸ்டிக் கொடுக்கணும். இது SS மூடி உங்களுக்கு வந்துரும். அப்புறம் இன்னொரு ஃபீச்சர் பாத்தீங்கன்னா, இப்போ ஹோட்டல்ஸ்காரங்களும் வாங்குறாங்க இல்லையா, அதனால வந்து கல்யாண மண்டபக்காரங்க எல்லாம் வாங்குறாங்க. இந்த தேங்காய் துருவி வந்துடும், மேல மாவு ஏதாவது ஆட்ட ஆட்ட நீங்க தேங்காவும் துருவிக்கலாம். துருவிக்கிறீங்க, இப்ப நம்ம ஆட்டாத சமயம் நம்ம மறந்தமா இப்படி போனா மா ஓட்டர் ஓடுறப்ப அடிபடும்ல, அந்த அடிபடாம இருக்கிறதுக்கு தவிர்க்கறக்கும் இந்த மேல வந்து பாக்ஸ் மாதிரி கொடுத்துறோம். ஓ, சேஃப்டி பாக்ஸ். ஆமா, சேஃப்டி பாக்ஸ். இது வந்து இப்படி நீங்க இந்த ஹோல்டர்ல நீங்க மாட்டிக்கலாம். ஓ, அவ்வளவுதான். ஆமா, நம்ம இது வந்து கம்ப்ளீட்டா சேஃப்டி, ஃபுல் அண்ட் ஃபுல் கேரண்டி SS-ல இருக்கு. நீங்க கேட்டிங்கல்ல அப்படியே துரு பிடிக்குமாக்கான்னு, துருவெல்லாம் எதுவுமே பிடிக்காது, ஃபுல்லும் சேஃப்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் உங்களுக்கு. இங்க பாருங்க நம்ம ஃபினிஷிங் எல்லாம் எப்படி இருக்குன்னு, ஃபுல் ஃபினிஷிங் எல்லாமே, கையெல்லாம் கீறாது, நான் எப்படி போட்டு கீறேன், ஒண்ணுமே ஆகாது, செம்ம ஸ்மூத்தா இருக்கு. ஆமா, இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்தீங்கன்னா எவ்வளவு திக்கா இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஆமா ஆமா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங் தான். அதனாலதான் இதெல்லாமே கமர்ஷியல் ப்ராடக்ட். நல்லா பார்த்து பார்த்து பொண்ணுமே இருக்கணும்ல, தாராளமா கொஞ்சம் ரஃப் ஹேண்ட்லிங்கே பண்ணாலும் உங்களுக்கு தாராளமா இருக்கும். இதுக்கு 1 இயர் ரிப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, எல்லாமே மோட்டருக்கு கியர் பாக்ஸ்க்கு எல்லாமே இருக்குது. டெக்னிக்கல் இஷ்யூ எதுவா இருந்தாலும் நம்ம வந்து மாத்திக்கலாம், கண்டிப்பா மாத்திக்கலாம். அதே வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் யூனிட்டா பண்றவங்களுக்கு தான் இந்த எல்லா மெஷினரிஸுமே. ஓ, actually இது என்ன மேடம், எனக்கு ஒண்ணு புரியல, எனக்கு டிஃபரண்ட் டிஃபரண்டா இருக்கு மெஷின்ஸ். நான் எக்ஸ்பிளைன் பண்றேங்க. கமர்ஷியல் யூனிட்னா எப்படின்னா, ஒரு நாளைக்கு 1000 பேக்கெட் 2000 பேக்கெட் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்களோட டைமிங்கும் ஆளோட இது கெப்பாசிட்டியும் கம்மி பண்றதுக்காகவே தயாரிச்ச மிஷின்ஸ் தான் இது எல்லாமே. நான் 1 by 1 உங்களுக்கு மிஷின்ஸ் பத்தி நான் சொல்றேன், உங்களுக்கு தெளிவா புரியும் பாருங்க. இது வந்து ரைஸ் வாஷருங்க. ஓகே, ரைஸ் வாஷர். இது எதுக்கு நீங்க நினைக்கலாம், ரைஸ் வாஷர் கையிலேயே கழுவி கொட்டலாம்ல அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அது ஒரு 10 கிலோ 5 கிலோனா ஓகேங்க. இதே நம்ம அதிகப்படியா 50 கிலோ 25 கிலோ 30 கிலோன்னு பண்றப்போ கையில கட்டிட்டு எல்லாம் கழுவி கொட்டுறது எல்லாமே ரொம்ப சிரமம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி மெஷின்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். ரைஸ் வாஷருங்க, இதுல போட்டு தண்ணி ஊத்தினோம்னா போதும், அப்படியே பளிச்சுன்னு அப்படியே வெள்ளை வெள்ளைன்னு வந்துருங்க அரிசி. இதுல எங்க பாருங்க, இந்த குண்டாலே வந்து வந்து அரிசி விழுந்துரும். உள்ள பாருங்க, ஜல்லடை இருக்குது, தண்ணி எதுவுமே ஒரு பொட்டு கூட இருக்காது, உங்களுக்கு வடிச்சு கொடுத்துரும். இதுதான் உங்களுக்கு ஸ்டெப் 1, அரிசி கழுவுறோம், ஊற வைக்கிறோம், ஊற வச்சிடறோமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மிஷின், உளுந்தரைக்கிறதுக்கு நான் முதலே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி உளுந்து மிஷின். இது கல்லு கிரைண்டரு, இதில் போட்டிங்கன்னா இந்த கிரைண்டரில் நீங்கள் 10-12 கிலோ உளுந்து வரைக்கும் அரைக்கலாம் 1 மணி நேரத்துலேங்க. என்னடா 10 கிலோ உளுந்துதான் சொல்றாங்க, இவ்வளோ பெரிய கிரைண்டர் இருக்கேன்னா, ஏன்னா உளுந்தை எப்போவுமே 1 கிலோ போட்டால் 3-4 கிலோ லிட்டர் மாவாகும், அதுக்கு இவ்வளோ பெரிய இது வேணும் சரிங்களா, மெஷின் வேணும் உங்களுக்கு. ஸோ இந்த நீங்கள் 10 கிலோ உளுந்து போட்டு ஆட்டிட்டு இருக்கீங்க. இதை ஆட்டி எடுக்கிற வரைக்கும் நம்ம அரிசியை ஏன் காய வைக்கணும், ஊற வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த டைமிங்கில் நம்ம இந்த ரைஸ் கிரைண்டரில் நீங்கள் ரைஸ் போட்டு அரைச்சிடலாம். இது அரிசி ஆட்டுறதுக்கே ரொம்ப ஈஸியாக பண்ற மெஷின் இது. இதுக்கு பேரே பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ரைஸ் கிரைண்டர். இன்ஸ்டன்ட்னா என்ன, நிமிஷ நேரத்துல ஆயிடும் அரிசி. இதுல ஊற வச்ச அரிசி இதுல போடுறோம், வித்தின் 1 நிமிஷத்துலயே உங்களுக்கு மாவு இது வழியா வந்துடும். ஏன்னா இதுல 10 கிலோ மாவு ஆட்டுறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆகுதுன்னா, அந்த 45 மினிட்ஸ்ல இதுல 50 கிலோ அரிசி ஆட்டிடலாம். ஓ, actually இதுவே நம்ம ஒரு business ஆ பண்ணலாம், இத வாங்கி வச்சு. ஆமா, அது தனியா நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஒரு யூனிட்டா பண்றப்போ அது வந்து இது ஒரு யூனிட்டுக்கு யூஸ் ஆகும்னு வைங்களேன். ஆமா, அதுக்கு தேவையானது இது அரிசி கிரைண்டர், இன்ஸ்டன்ட் ரைஸ் கிரைண்டர். இது இப்போ இது இப்போ அரிசி வந்து நம்ம கழுவுறோம், இதுல உளுந்தாட்டுறோம், இதுல அரிசி ஆடுறோம். அப்போ 3 ப்ராசஸ் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு சரிங்களா. இப்போ என்ன ஆகும்,
இதுல இருந்து உளுந்து மாவு எடுத்துறோம் எடுத்துறோம்ல, இதுல இருந்து அரிசி மாவு வரும் வரும்ல. இப்ப நீங்க நம்ம வீட்டுல வந்து அம்மா எல்லாம் நீங்க சின்னதுல பாத்திருப்பீங்க, கையில கலக்குவாங்க. ஆமா, அது வந்து ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோனா கையில கலக்கலாம். இது வந்து இதே 50 லிட்டர் மாவு வரும் இதுல, சரிங்களா? இதுல ஒரு 100 கிலோ அரிசி மாவு வரும். இதை உட்கார்ந்து கலவுனா இந்த கைய வந்து நம்ம தனியா எடுத்து வச்சிடணும். சோ அந்த ஒரு குறை, அந்த ஒரு பிரச்சனை போக்குறக்கும் நம்மகிட்ட மெஷின் இருக்கு. உளுந்து மாவும் அரிசி மாவும் கொட்டி ஊத்திடுறோம். உளுந்து மாவு ஊத்துறோமா, அரிசி மாவு போடுறோமா, அது வந்து நம்ம கலக்குறோம். ஆமா, இப்படிதான் மிக்ஸ் ஆயிடும். ஆமா, கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். இப்ப கிளாக் வைஸ்ல சுத்துதா? ஆமா. இப்ப இது பாருங்க, இதுல ஆப்ரேட்டிங் இருக்கு, நம்ம ஆன்டி கிளாக் வைஸ்லயும் சுத்திக்கலாம். மேக்ஸிமம் இதோட ரன்னிங் டைமே 4 நிமிஷம் தான், 3 to 4 நிமிஷம் தான். ஆமா, நிறைய நேரமும் விடக்கூடாது, மாவு வந்து நீத்தனமாய் ஆயிடும். நம்ம சந்தோஷ் கம்பெனியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 டிகிரி ரொட்டேஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் டிசைன் தான். மாவு எவ்வளோக்கு எவ்வளோ உளுந்தும் அரிசி கலு பிளெண்ட் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ மாவு வந்து உபுரும் உங்களுக்கு. இதுதான் சீக்ரெட் உங்களுக்கு. இல்லைன்னா இது வந்து உளுந்து மாவு கீழே வந்துடும், அரிசி மாவு மேலே வந்துடும். ஆமா, ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாவோட தன்மை இருக்காது, குவாலிட்டி ஆஃப் மாவு இருக்கு வராது உங்களுக்கு. ஸோ அது இது வந்து அது வந்து அந்த வேலையை பண்ணி கொடுத்துரும். பேட்டர் மிக்சர், இப்போ பேட்டர் மிக்ஸ் பண்ணிட்டோமா, அடுத்தது என்ன பண்ணணும்? நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட்ல, பேக்கெட் பண்ணணும்னு சொன்னேன் உங்ககிட்ட. ஆமா, அப்போ நீங்க எவ்வளோ பேக்கெட் பண்ண முடியும் கையில, நீங்க சொல்லுங்க. ஆவரேஜா எவ்வளவு பண்ணுவீங்க? ஆவரேஜா ஒரு 50. ஐம்பது பேக்கெட் பண்ணா அதுவே கை வலிக்குமே. கண்டிப்பா. சோ இந்த மெஷின் பாத்தீங்கன்னா, அடுத்தது இந்த மெஷின் இதுதான் மேம். ஆமா, என்னடா ட்ரம் மாதிரி இருக்குன்னு பாக்காதீங்க, இதுதான் அந்த பேக்கிங் ஃபில்லிங் மெஷின். ஃபில்லிங் மெஷின், ஓ ஆமா, மாவு ஃபில்லிங் மெஷின். இப்போ இங்க இதுல இருந்து பேட்டர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண மாவை எடுத்து இதுல நம்ம ஊத்திடுறோம். இது வந்து ஒரு 200 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. 200? ஆமா ஆமா. ஸோ இதுல நம்ம ஊத்திடுறோம். ஸோ இங்க பாருங்க, கீழே வந்து ஒரு வால்வ் இருக்கா, இந்த வால்வில் அடிஷ்னலா இதுல வந்து நம்ம எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ அதெல்லாம் ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் கம்ப்ளீட் ஃபில்லிங் மிஷினா இது ரெடி ஆயிடும் உங்களுக்கு. ஓ, ஆக்சுவலி அது ஆட்டோமேட்டிக்கா வந்து மாவு அதுவே? ஆமா, செமி ஆட்டோமேட்டிக். லைக் எப்படின்னா உங்களுக்கு வந்து நான் சொல்றேன் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. எப்படின்னா நீங்க ஒரு பேக்கெட் வைக்கிறீங்க, 1 கிலோ மாவுனா 1 கிலோ மாவு வந்துடும். மாவு வந்தோன்னா ஆட்டோ கட் ஆஃப் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா? ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆயிடும். 1 கிலோ 1 கிலோ கரெக்டா அக்யூரேட்டா 1 கிலோ வரும். ஸோ அது அதெல்லாமே உங்களுக்கு வந்து கீழே வந்து வேயிங் மிஷின் வந்துடும், கம்ப்ரஸர் வந்துடும், எல்லாமே வந்துடும். ஒரு மணி நேரத்தில் 300 to 400 பேக்கெட்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணிக்கலாம் உங்களுக்கு தாராளமாக. அதே மாதிரி ஒரு சிலர் கேட்பாங்க, 1 கிலோ தானா பண்ண முடியும்பாங்க. இது 1 கிலோ இல்லை, நீங்கள் 500 ml இருந்து 5 கிலோ வரைக்கும் எடுத்துக்கலாம். இதில் வந்து பேக்கெட் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் இது வந்து சீலிங் மிஷின். இதுவா? ஆமாம், சீல் பண்ணும், பேக்கெட்டை வந்து சீல் பண்ணும். இது சும்மா நம்ம கையில் அமுக்கிற சீலிங் மிஷின் நினச்சிடாதீங்க, இது வந்து பேண்ட் சீலிங் மிஷின். பேண்டா? ஆமாம், பேண்ட் சீலிங் மிஷின். பேக்கெட் ஃபில்லான பேக்கெட்டை இதில் வச்சுட்டா நம்ம கையே வைக்க வேண்டாம், அதே கன்வேயர் பெல்ட் மாதிரி வந்துடும். ரொம்ப ஈஸி. இது வெர்டிகலாகவும் பண்ணிக்கலாம் நீங்கள், இது பேக்கெட்டை ஹரிசன்டலாகவும் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடாகவும் உங்களுக்கு வந்து சீல் பண்ணி கொடுக்கும். 1000 ஸ்கொயர் ஃபீட் ரூம் இருந்தால் தாராளமாக இந்த யூனிட்டை வச்சு ஒரு நாளைக்கு ஒரு 1000 to 2000 அந்த மாதிரி நீங்கள் வந்து பேக்கெட் பண்ணி சப்ளை பண்ணிக்கலாம். ரைஸ் வாஷர், ரைஸ் கிரைண்டர், தால் கிரைண்டர், பருப்பு அரைக்கிறதுக்கு டில்ட்டிங் கிரைண்டருங்க. ஸோ இந்த அரிசி மாவையும் உளுந்து மாவையும் கலக்கிறதுக்கு பேட்டர் மிக்சரு. ஓகே. ஸோ பேட்டர் மிக்ஸ் பண்ணி வந்து பேக்கப் பண்ணுறதுக்கு ஃபில்லிங் மிஷினு. ஓகே. ஃபில் பண்ணதை சீல் பண்ணுறதுக்கு பேண்ட் சீலிங் மிஷின். ஓ, ஸோ இது எல்லாம் தான். இது வந்து பல்வரைசரு. பல்வரைசர்னா நீங்க அப்படியே அங்க கேட்டீங்க இல்லையா, கோதுமை அரைக்குமா மஞ்சள் அரைக்குமா? ஆமா, அந்த மிஷின் தான் இது. ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ். ஓகே. ஃப்ளார் மில்லாம் வச்சு அரைக்கிற மாதிரி. ஆமா, ஒரு ஒரு 1 hour ஒரு 30 கிலோ 35 கிலோ 30 கிலோ 35 கிலோ அரைக்கிற மாதிரியான மிஷின். ஆமா, இது வந்து பல்வரைசரு. ஸோ இது வந்து தேங்காய் துருவி. தேங்காய் துருவி? ஆமா, ஒரு கல்யாண மண்டபம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த தேங்காய் துருவி. அதாவது ஆமா, செப்பரேட்டா
ஏன்னா அதுல மாவாட்டிட்டு இருப்பாங்க, பண்ண முடியும் பண்ண முடியாது. நம்ம கிரைண்டர்ல காமிச்சோம்ல, சில சமயம் அந்த கிரைண்டர் ஆட்ட முடியலன்னா இந்த மாதிரி தனியா வச்சுக்கலாம். இது இதுதான் கம்ஃபர்ட்டா இருக்கும், போர்ட்டபிள் தான் உங்களுக்கு. ஸோ இது வந்து தேங்காய் துருவி, இது வந்து கிரேவி மிஷின். கிரேவி மிஷினா? ஆமாம், இது கிரேவி மிஷின்னா இப்போ வந்து வீட்டில் வந்து நம்ம சட்னின்னா மிக்சியில் போடுவோம். ஆனால் பெரிய ரெஸ்டாரண்ட் கல்யாண மண்டபத்தில் எல்லாம் நிறைய கிலோ கணக்கில் இருக்கும் சட்னி எல்லாம். ஸோ அது போடுறதுக்கு இந்த மிஷின். அதுவும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நீங்கள் சூடாக வெங்காயம் தக்காளி எல்லாம் பன்னீர் பட்டர் மசாலா கறிக்கெல்லாம் அரைப்போம்ல, கறி குழம்புக்கெல்லாம் அந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் சூடாக வடச்சட்டியிலேருந்து போட்டு அப்பத்திக்கப்பவே அரைக்கலாம். ஒன்றுமே ஆகாது. நம்ம வீட்டு மிக்சியில் வந்து சூடாக போட்டோம்னா புகஞ்சு போயிடும். அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் இதில் அந்த மாதிரி இல்லை. இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜல்லடைகள் இருக்குது. நீங்கள் என்ன போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி இது வழியா கீழே இறங்கிடும். இது பேரு கிரேவி மிஷின். ஆமா வந்துடும். இது வந்து இட்லி ஸ்டீமருங்க, பெரிய ஹோட்டலுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவைப்படுற மாதிரி கம்ப்ளீட்டா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல வந்துடும். இப்ப யாரும் இந்த பாக்ஸ் எல்லாம் வச்சு பயன்படுத்துறது கிடையாது. ஸோ அதனால இந்த இட்லி ஸ்டீமரு ஒரு 10-15 நிமிஷத்துல 100 இட்லி இதுல எடுக்கலாம். ஆமா ஆமா, கேஸ் டாப் இது, எலக்ட்ரிக்கல் கிடையாது, கேஸ் ஸ்டாப்புங்க. அதை தவிர்த்து நம்ம கம்பெனியில் நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, சின்னதும் பெருசுமா. பொட்டேட்டோ பீலருங்க, ஒரு 100 கிலோ பொட்டேட்டோ வந்து பீல் பண்ணக்கூடிய, ஆமாம் கையில் எப்படி உரிச்சிட்ருக்க முடியும், அதுக்குன்னு ஒரு ஆள் போட முடியுங்களா? இது பொட்டேட்டோ பீலருங்க. ஆமாம், இது பொட்டேட்டோ பீலர். இங்கே பாருங்கள், மிக்சி, கமர்ஷியல் மிக்சி, 5 கிலோ மிக்சி ஜார் மிக்சி. ஓகேங்களா, இது கமர்ஷியல் மிக்சி. ஆமாம், அது பார்த்தீங்கன்னா அது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே டைம்ல 5 கோழி போடுறதுங்கிற மாதிரி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் இதுல இருக்கு. ஸோ அந்த மிஷின் இது, கோழி டீஃபெதரிங் மிஷின். மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மிஷின்ஸ் இருக்குது, கமர்ஷியலுக்கு தேவைப்படுற நிறைய மிஷின்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுவாங்க நம்ம நம்பரை, அதை எடுத்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் டைரெக்டாக வாங்க, உங்களுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதோ தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா நம்ம வந்து ட்ரேடர்ஸ் கிடையாது, மேனுஃபேக்சரர்ஸ் தான். நம்ம ஓன் ப்ராடக்ட் தான், நம்ம இங்கேயே எல்லாம் இருக்குது, நம்ம இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறது தான். லொகேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பீலமேடு முருகன் நகர். ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் எல்லா பொருளுமே இருக்குது. நீங்கள் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுங்கள். தேங்க்யூ.